ஆற்றல் ஆர்வம் அதற்கான விஷயங்கள்லாம் எங்கள் அப்பா தான், எங்கள் அம்மா தான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லாமே எனக்கு ஆட தெரியும். அதுதான் எனக்கு இப்போது சோறு. கம்பை நகர் தண்ணியில் வாழும் கந்தநாதா, உன்னை கருணை புரிய தருணமிருவே கந்தநாதானே, எங்கள் தாத்தா கதிர்காமத்தில் இருந்த பயிலுதின பாட்டு. தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் 1024 நாட்டுப்புற கலைகள் வானமாமலையினுடைய ஆய்வு பிரகாரம். இப்போ எத்தனை ஐயா எக்ஸிஸ்டிங்ல இருக்கு? அதாவது இப்போ புழக்கமாக எத்தனை? ஒதுக்கப்பட்ட தொகையே 120 கோடி. ஒரு பெரிய ராட்சசி, அந்த ராட்சசிக்கு ஒரு பல்லு, அந்த பல்லுல 100 பேர் நடந்து போகிறாங்க. என்ன ஃபேண்டசி பாருங்க. சினிமாவில் சொல்லப்படாத சில விஷயங்கள் எல்லாம் இருக்கு. இவர் ஆடுறாரு பாருங்க, பிரபுதேவா. அது அவர் ஆடுற கூத்துக்கு பேரே கொடுகட்டி கூத்து. மண்டல அலுவலகத்துக்கு ஒரு அடிஷனல் டைரக்டர் இருக்காரு, அவருக்கு கீழே 10 பேர் வேலை பார்க்குறான். டோட்டலாக சம்பளத்தை கூட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600,000 ரூபா வருது. பல்வேறு விதமான யுக்திகளை கொண்ட வீரக்கலைகள் தமிழ்நாட்டில் மட்டும் லட்சக்கணக்கான மனிதர்களை திரட்டி இருக்கு. ஏன்னா பாரதி அந்த ஓசையிலிருந்து தான் அதை போட்டான். தமிழ்நாடு போதையிலே இன்பத்தேன் வந்து பாய் இது காதலிலே. ஹாய் ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அண்ணாவோ சினிமாவோஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறைந்து வரும் நாட்டுப்புற கலைஞரை வந்து ஒரு பாதுகாவலர் அப்படின்னு கூட சொல்லலாம், டாக்டர் ஆர் காளீஷ்ணர் ஐயா தான் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஃபஸ்ட்டு வந்து உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இப்போ நீங்கள்? இப்போ லயோலா கல்லூரியில் இருக்கக்கூடிய கலை மற்றும் இலக்கிய பிரிவில் ஒரு சிறப்பான பிரிவு இருக்குது. அதன் வழியாக குறிப்பாக நாட்டுப்புற கலைகளின் மூலம் மாணவர்களுடைய ஆளுமையை வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத வளர்க்குறதுக்கான ஒரு புதிய சிலபஸை ஒன்று ஃப்ரேம் பண்ணி கடந்த ஒரு 5-6 வருஷமாக ஏற்கனவே லயோலாவில் வந்து கல்ச்சர் அண்ட் கம்யூனிகேஷன் ஒன்று இருந்தது. அது அப்படியே விஷுவல் கம்யூனிகேஷன் போனதுனால இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் ஆர்ட் அண்ட் லிட்ரரின்னு மாற்றி கரகாட்டம், ஒயிலாட்டம், அதுக்கப்புறம் வந்து சாட்டை குச்சி ஆட்டம், சிலா ஆட்டம், மான் கொம்பாட்டம் அப்படின்னு சொல்லி நாட்டுப்புற கலைகள், மறைந்து போன நாட்டுப்புற கலைகளினுடைய வழியாக மாணவர்களுடைய ஆளுமையை வளர்ப்பதற்கான வேலையை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் ஒரு 1024 கலைகள் வானமாமலையினுடைய ஆய்வு பிரகாரம் இருந்தது. ஆனால் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அழிஞ்சு போச்சு. காரணம் என்னென்னா, அதை பயன்படுத்தவர்களை நம்ம சரியாக பராமரிக்கலை. 16 கொட்டு நடனம், சாமுண்டி ஆட்டம், சலங்கை ஆட்டம், அதுக்கப்புறம் வந்து கவட்டை ஆட்டம், அப்புறம் அரட்விளக்கு ஆட்டம் அப்படி சொல்லி கிட்டத்தட்ட முக்கியமான ஆட்டக்கலைகள்லாம் மறைஞ்சு போச்சு. அதை ஒரு பாரம்பரியமாக சில இனக்குழுக்கள் தான் ஆடுவாங்க. அதில் அவங்க இறந்து போனதுக்கப்புறம் அடுத்த தலைமுறை வந்து அதை எடுத்துகிட்டு போகாமல் நிறைய அழிஞ்சதுனால அதை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டிய வேலையை நம்ம லயோலா கல்லூரியிலேருந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்களும் மாற்று ஊடக மையம்னு ஒரு சிறப்பான ஒரு மையம் கடந்த ஒரு 20 வருஷமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 300,000 நாட்டுப்புற கலைஞர்களை திரட்டி அவங்களுக்கான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். கலாச்சாரத்தையும் பண்பாடும் இருக்கிற இடம் நாட்டுப்புற கலைகள் தான். அதனால் அதை பாதுகாக்கிறதுக்காக வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கோம். மாற்று ஊடக மையம்னா என்ன ஐயா ஆக்சுவலாக? மாற்று ஊடக மையம்னா இப்போ மீடியா பார்த்திங்கன்னா வந்து ட்ரெடிஷ்னல் மீடியா, ஃபோக் மீடியா, மாஸ் மீடியா, அப்புறம் வந்து அப்படிலாம் இருக்குது. ஆனால் மக்களை பற்றி பேசுகிற ஒரு இதெல்லாம் இருக்க மீடியாவாக இருந்தாலும், இப்போ உதாரணமாக கமர்சியல் செக்ஸ் ஒர்க்கர்னு இருப்பாங்க, விலை மாதர்கள்னு, அவர்களை பற்றி பேசுகிற ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்திருக்கா, குறும்படம் வந்திருக்கான கேள்விக்குறி தான். மென்டலி ரிட்டார்டட் சில்ட்ரன் இருப்பாங்க, ஆனால் அவங்க வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வந்திருக்கானா இல்லை. மக்களை ஆற்றல் படுத்தக்கூடிய ஆடல் பாடல்கள்லாம் இருக்கானா இல்லை. அதனால் பழைய வடிவங்களை இந்த மாதிரியான யாரும் பேசாத சில விஷயங்களுக்காக பயன்படுத்துவதற்கு சொல்கிறதுக்கு பேர் ஆல்டர்னேட் மீடியான்னு பேர், மாற்று ஊடகம். மனிதர்களை பேசுகிற சினிமா, மனிதர்களை ஆராதிக்கிற சினிமா, மனிதர்களை ஆற்றல் படுத்துகிற சினிமா, பெண்களை மேம்படுத்துகிற சினிமா அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரேர் தான். அப்போ அதற்கான ஒரு ஊடகம் வேணும்னா ஆல்டர்னேட் மீடியா. அதற்கான ஒரு புத்தகம் வேணும்னா இப்போ நாங்கள் மக்கள் வீதினு ஒரு புத்தகம் நடத்துகிறோம். அதில் முழுக்க முழுக்க நாட்டுப்புற கலைஞர்களை பற்றி தான் வரும், மற்ற எதுவும் வராது. நாட்டுப்புற கலைஞர்கள் அவங்களுடைய வாழ்க்கை முறை, அவங்க எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்களுக்கு ஏன் கலைமாமணி விருது கிடைக்கல அப்படின்னு இப்போ அவங்கள பற்றி எழுதுறதுக்கு ஒரு பத்திரிகை இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா விலை மாதர்களை பற்றி, அவங்களுடைய பிரச்சனைகளை பற்றி, அவங்க படுற கஷ்டங்களை பற்றி சொல்கிறதுக்கு லேம்ப்னு ஒரு புத்தகம் இருக்குது. அப்போ இந்த மாதிரி யாரும் சொல்லாதவர்களை, யாரும் பார்க்காதவர்களை, எங்கேயோ பராமரிக்கப்படாதவர்களை பற்றி பேசுகிறது தான் அது. ஊடகத்திற்கு பேர் தான் ஆல்டர்னேட் மீடியா. பழைய ஊடகங்களை மக்களுக்கான ஊடகமாக மாற்றுவது.
கமர்ஷியல் இல்லாமல் ஒரு தனி மனிதனோட அதுவும் உண்டான கலைஞர்களை பற்றி பேசக்கூடிய ஊழியர். அதுதான் ஓகே. இந்த லோயலா காலேஜில் வந்து வீதி திருவிழா அப்படின்னு, விருது வீதி திருவிழா அப்படின்னு சொல்ல, அது என்ன தெரியும்? அதாவது என்ன அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 கலை பண்பாட்டு மண்டலங்கள் இருக்குது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் 8 பிரிவாக பிரிச்சுருக்காங்க. தலைமையிடம் ஒன்று இருக்குது, தமிழ் வளர்ச்சித்துறை, கலை மற்றும் பண்பாட்டுத்துறை. அப்புறம் மத்திய அரசாங்கத்தில் சாங் அண்ட் ட்ராமா, அதுக்கப்புறம் இயலிசை நாடக மன்றம், தென்னக பண்பாட்டு மையம், இப்படியெல்லாம் இருக்குது. ஏன்னா கலைஞர்களை கவனிப்பதற்காக பல லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு அதிகாரிகள் இருக்கிற இடம். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 3,00,000 கலைஞர்களையும் அவங்க பதிவு பண்ணணும், அவங்கள அங்கீகரிக்கணும், அவங்களுக்கு விருது கொடுக்கணும். ஆனால் அது சரியாக நடக்கலை. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா, வீதி விருது விழான்னு ஒன்று நடத்துகிறோம். வருஷ வருஷம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கலைஞர்களையும் அழைத்து, நிறைய கலைஞர்களுக்கு நம்ம வந்து அழைப்பு கொடுத்து, ஒரு 10,000 கலைஞர்களை கூப்பிட்டு, அவங்க காணாமல் போன கலைகளை மேடையில் பெர்ஃபார்ம் பண்ண வச்சு, அதுக்கப்புறம் அதில் மிகச்சிறந்த கலைஞர்கள், மூத்த கலைஞர்கள் இருக்காங்கன்னா 60 வயசுக்கு மேலே இருக்கிற கலைஞர்களுக்கு ஒரு 20-30 பேரை தேர்ந்தெடுத்து, சமூக உணர்வோடு பணியாற்றியவர்கள் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு 10,000 ரூபா பண முடிப்புன்னு ஒன்று கொடுப்போம். அப்புறம் 300க்கு மேற்பட்ட மூத்த கலைஞர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு சீல்டு சர்டிஃபிகேட் எல்லாமே கொடுப்போம். அதே மாதிரி நாடக குழுக்கள், சமூகத்திற்காக வேலை செய்யக்கூடிய நாடக குழுக்களை கூப்பிட்டு அவங்க ஒரு 50 குழுக்களுக்கு கொடுப்போம். இதுக்கு அங்கீகரிக்கக்கூடிய ஒரு விழா நடத்தணும்னு முடிவெடுத்தோம். அதான் வீதி விருது விழா. நிறைய அரசாங்கம் செய்ய தவறியதை தனி மனிதன்னு சொல்ல முடியாது. 3,00,000 கலைஞர்கள் இருக்காங்க இல்லையா, 3,00,600 கலைஞர்கள் இருக்காங்க, அவங்கள தெரியப்படுத்தி வர முடியும். நம்மளுக்கு நம்மளே விருது கொடுத்துக்க மாதிரி. ஓகே, ஃபஸ்ட்டு உங்களுக்கு எப்படி வந்து இந்த நாட்டுப்புற கலைகள் மேலே ஆற்றம் வந்துச்சு, ஈடுபாடு எப்படி? ஆற்றல் ஆர்வம் அதற்கான விஷயமெல்லாம் எங்கள் அப்பா தான், எங்கள் அம்மா தான். எங்கள் அப்பா வந்து ஒரு பெரிய ஒரு நாடக கலைஞர், சின்ன வயசுலேயே சொல்லியிருக்காரு என்கிட்ட. சிவாஜி கணேசனோட நடித்தவர் அப்பா, சிவாஜி கணேசனும் அவரும் பெண் வேஷம் போட்டு சக்தி நாடக சபாவில் கிட்டத்தட்ட விழுப்புரம் மையப்படுத்தி அங்கே கிட்டத்தட்ட ஒரு அந்த குழுவிலேயே அப்பா இருந்தார். அப்புறம் அப்பா தொடர்ச்சியாக கலையின் மீது ஆர்வம் இருக்கக்கூடாது அப்படின்னு எங்கள் பாட்டிலாம் அவருக்கு திருமணம் பண்ணி ஊருக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஊரில் திரௌபதி அம்மன் கோவில்னு ஒன்று இருக்குது, அங்கே கதா கலச்சேவம்னு ஒன்று நடக்கும். அது நம்ம பழைய அந்த ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அப்புறம் வந்து அர்ஜுனன் தபஸ்ன்னு ஒன்று நடக்கும் பரமக்குடியில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீமன் வேஷன் ஒன்று இருக்கும். இதெல்லாம் எங்கள் அப்பா தான் போடுவார். வீமன் வேஷ கலைஞராக இருப்பார், திடீர்னு கதா கலச்சேவில் வந்து ஒத்துப்பாட்டுறவராகவும் இருப்பார், அர்ஜுனன் தபஸ் மேலே ஏறி அம்பு விடக்கூடிய அர்ஜுனனாக இருப்பார். இந்த இதெல்லாம் எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன். அதை ஒட்டி எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்த ஒரு கோவில், ஒரு முளைப்பாரி அம்மன் நம்ம கோயிலில் வந்து இருப்போம். முளைப்பாரி அம்மன்னு பேர்றதுக்கு அதுக்கு வந்து முளைப்பாரி திருவிழா நடக்கும். அதில் ஒயில் கற்றுக் கொடுக்க ஊர்லேருந்து ஆட்கள் வருவாங்க, வெளி கிராமத்திலேருந்து. அவங்கெல்லாம் வந்து அப்பா வந்து வஸ்தாவியாக இருந்து இந்த விழாவை நடத்துவார். ஒயில் கற்றுக் கொடுக்க ஒருத்தர் வருவார், கரகம் கற்றுக் கொடுக்க ஒருத்தர் வருவாங்க, ஊரே ஆடுவாங்க. அதே மாதிரி எங்கள் சொந்தங்களில் எங்கள் மாமா சித்தப்பா இவங்கெல்லாம் நாடக கலைஞர்களாக இருந்தாங்க, நாடகம் வேறு போடுவாங்க. இதெல்லாம் தான் என்னை வந்து ஒரு கலைஞனாக வந்து மாற்றிருச்சு. அதனால் சின்ன வயசுலேருந்து நாடகம் எழுதுவது, பேசுவது, பாடுவது, அப்புறம் நடிப்பது, கரகம் ஆடுவது, ஒயிலாடுவது, இதெல்லாமே இளையான்குடி பகுதியிலேருந்து அழகரசாமி வாத்தியார்னு ஒருத்தர் வருவார், சுதந்திரம்னு ஒரு வாத்தியார் வருவார். இவங்கெல்லாம் ஆட்டக்கலைகள் சொல்லிக் கொடுக்குறவங்க. கிட்டத்தட்ட ஒரு 30-40 கலைகள் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லாமே எனக்கு ஆட தெரியும். அதுதான் எனக்கு இப்போ வந்து சோறு போடுது, பிளட்டிலே ஊறிடுச்சு. ஆமாம், அதில் எங்கள் அம்மாவும் அருமையாக பாடுவாங்க. அம்மாவுடைய அப்பாலாம் சுதந்திர போராட்டத்தில் வந்து இருந்திருக்காங்க. அப்போ வந்து அவங்க எழுதியே பாடியிருக்காங்க. உப்பு சத்தியாகிரகத்திலாம் எங்கள் அம்மா வந்து, எங்கள் அம்மா எங்கள் பாட்டிலாம் பக்கத்தில் அது மாதிரி சுதந்திர பென்ஷன் கூட தியாகி பென்ஷனே வாங்காமல், மகாத்மஜி நேருவை பிரிந்தாயின்னு வந்து மகாத்மா இறந்தப்போ பாடின பாட்டு, கம்பை நகர் தண்ணீர் வாழும் கந்தநாதா, உன்னை கருணை புரிய தருணமுருவே கந்தநாதானே, எங்கள் தாத்தா கதிர்காமத்தில் இருந்தப்போ எழுதின பாட்டு, இது எல்லாமே ஒருவேளை அதனுடைய தாக்கமாக கூட இருக்கலாம் நான் நினைக்கிறேன். மொத்தம் எத்தனை நாட்டுப்புற கலைகள் இருக்கியா? தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் 1024 நாட்டுப்புற கலைகள். வானவாமலையினுடைய ஆய்வு பிரகாரம் அதை பார்த்திங்கன்னா, பாட்டுன்னு எடுத்துக்கிட்டால் சோலைமலை தெம்மாங்கு, கழுகுமலை தெம்மாங்கு, ஊரளி தெம்மாங்கு, அடிப்படை தெம்மாங்கு, அரசு தெம்மாங்கு, ஓலை தெம்மாங்கு அப்படின்னா இருக்கும். தெம்மாங்கு வகையே ஒரு 50 வகை இருக்கும். காவடின்னு எடுத்துக்கிட்டால் சதிர்காவடி, பறவை காவடி, பால் காவடி, மச்சக்காவடி, பட்டுக்காவடி, மயில் காவடி அப்படின்னு இருக்கும். ஒன்று ஒன்றுமே வந்து ஒரு காரணங்களுக்காக வந்தது. ஒயிலாட்டத்தை எடுத்திங்கன்னா அறுவடை ஒயில்,
ஓடை ஒயில், அழகு ஒயில், கடல் ஒயில் அப்படின்னு. இப்போ கடல் ஒயில்னால் கடல்சார் மக்கள் ஆடுறது, அறுவடை ஒயில்னால் நிலம் சார்ந்த மக்கள் வந்து ஆடுறது. இது எல்லாமே ஒவ்வொரு ஆட்டக்கலைகளும் ஒரு 70 வகை 50 வகை இருக்குது. பறைனா தண்டகப்பறை, முரசுப்பறை, போர்ப்பறை, அதிரும்பறை, அப்புறம் வந்து இலவு கடிக்கிற பறை, சாவு கடிக்கிற சொல்லுவாங்கள்ல, சாவு கடிக்கிற பறை, அப்புறம் வந்து ஒப்பாரிக்கு அடிக்கிற பறை, ஒரு பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிவிட்டு அடிக்கிற அந்த ஆலோலம் பறையின் பேர். இப்படி பறையிலேயே பல வகைகள் இருக்குது. இப்படி பார்த்தா 1024 வகைகள் நம்முடைய நாட்டில் இருக்குது. இதையெல்லாம் சேகரிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறதுனால, லயோலா கல்லூரி அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறதுனால, நானும் மாற்று ஊடக மையம் ஒன்று வச்சுருக்கிறதுனால, இதையெல்லாம் சேகரித்து பெரிய அளவில் டாக்குமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ எத்தனை ஐயா எக்ஸிஸ்டிங்கில் இருக்கு? அதாவது இப்போது புழக்கமாக எத்தனை இருக்கு? ஒரு 20 கூட இருக்காது. ஏன்? காரணம் இன்றைக்கி இருக்கிற நவீன ஊடகங்கள், அதுக்கப்புறம் அதை பராமரிக்க அரசு தவறியதனுடைய காரணம், 7-8 மண்டலங்கள் இருக்குது, இன்னும் முறையாக 3,00,000 கலைஞர்களையே பதிவு பண்ணலை. அரசாங்கத்தினுடைய டேட்டா பிரகாரம் 11,626 பேர் தான் இருக்காங்க. அவங்களுக்குள்ள தான் சுற்றி ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்காங்க. தேடுதல் இல்லை கலைஞர்கள்ட்ட. இப்போ நிறைய இப்போ காட்சி தகவலியல் துறைன்னு ஒரு பெரிய அற்புதமான ஒரு பிரிவு இருக்குது, விஷுவல் கம்யூனிகேஷன். இந்த இருக்கிற ஸ்டூடெண்ட்டுகளுக்கெல்லாம் நீங்கள் வேலை வாய்ப்புகளை கொடுத்து, அரசாங்கம், செய்தி மக்கள் தொடர்புத்துறை, அப்புறம் ஃபீல்டு பப்ளிசிட்டி, கள விளம்பரத்துறை அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. மண்டல கலை பண்பாட்டு மண்டலங்கள் இப்படின்னு பார்த்தீங்கனாலே கிட்டத்தட்ட ஒரு 100-120 மேலே டிபார்ட்மெண்ட் இருக்குது. இவங்கெல்லாம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும், தமிழ்நாட்டில் இருக்கிற 224 துறைகளுக்கும் ஒதுக்கப்பட்ட தொகையே 120 கோடி. இது மூலமாக நீங்கள் தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய கலைகளை டாக்குமெண்ட் பண்ணலாம். இப்போ பண்ணணும்ல. இப்போ என்னுடைய மொழி அழகானது, எங்கள் நாட்டு மக்களினுடைய சொலவடைகள் பழமொழிகள் சூப்பர்னு எப்படி சொல்கிறது? ஒரு கரண்டி மாவில் ஊருக்கெல்லாம் தோசைன்னு ஒரு விடுகதை இருக்குது. நிலான வேறு அதுக்கு விடுகதைக்கு. ஊரெல்லாம் கூவி முதுகிலே முட்டையிட்டு குளத்தில் போய் பொறிப்பார் அவர் யார் சொல்லுங்களேன் பார்ப்போம். ஊரெல்லாம் கூவி உங்கள் வீட்டில் அழுக்கு இருக்கான்னு கேட்டு முதுகில் முட்டையிட்டு வெள்ளை துணியில் அந்த அழுக்கை கட்டி அதுக்கப்புறம் குளத்திலே போய் பொறிப்பார், அதை விரித்து துவைச்சி துவைச்சேச்சு கொடுக்குறாருல, அவர் யார்? செலவை தொழிலாளிக்கே ஒரு விடுகதை போடுற நாடு நம்ம நாடு. எவ்வளோ இருக்குது பாரு, விளக்கு மாந்து கட்டைக்கு பட்டு குஞ்சமா அப்படி சொல்லுவான். விளக்கு மாந்து கட்டைக்கு பட்டு குஞ்சமா, வாக்கப்படவும் ஆசை, வளைவுபடவும் ஆசை, கொண்டவன காங்கையில் குடலை பரட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய ராட்சசி, அந்த ராட்சசிக்கு ஒரு பல்லு, அந்த பல்லில் 100 பேர் நடந்து போகலாம். என்ன ஃபேண்டசி பாருங்கள். ஒரு முள் மரம், அந்த முள் மரம் வந்து ஒரு தாயோட குழந்தையை தூக்கிக்கிடுச்சு. இந்த தாய் போய் என் குழந்தையை கொடுத்துருன்னு கேட்டால் உடனே அந்த முள் மரம் என்னை கட்டி பிடிச்சிக்கன்னு சொன்னிச்சு. கட்டி பிடிச்ச உடனே உடனே அந்த முள்ளெல்லாம் பூவாக போச்சு. என்ன ஃபேண்டசி பாருங்கள். இவ்வளோ ஃபேண்டசியான ஸ்டோரிஸ் வந்து, கதைகள், வாய்மொழி வரலாறுகள், சினிமாவில் சொல்லப்படாத சில விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கும் இருக்குது. எங்கள் பாட்டியெல்லாம் கதை சொன்னாங்கன்னா இன்றைக்கு புறம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ கதைகள் சொல்லியிருக்காங்க. அந்த கதை மரபுகள் உள்வாங்கினதுனால தான் அதை பயன்படுத்த வேண்டும் என்கிற ஒரு இருக்குது. இப்போ இதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணுறது யார்? அரசாங்கம் தானே செய்யணும். தனியார் நிறுவனங்கள் செய்கிறாங்கன்னா அது வேறு முறைக்காக செய்கிறாங்க. ஆனால் அரசாங்கம் அதை பாதுகாத்து வைக்கணும். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு பொக்கிஷங்களை பாதுகாக்கிற ஒரு 10 கேமராமேனை கூப்பிட்டு இதையெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாவே நடக்கும். இப்போ கேரளாவில் பார்த்திங்கன்னா 30 வருடங்களுக்கு கதகளியை வந்து ஆய்வு செய்கிறதுக்கு ஒரு டீமே வச்சுருக்காங்க, கொடுக்குறாங்க. நீங்கள் கர்நாடகா போத்தீங்கன்னா யக்ஷகானா பப்பட்ஸ், யக்ஷகானா முறைகள், இதை எல்லாத்தையுமே இருக்காங்க. நீங்கள் ஆந்திரா போத்தீங்கன்னா பலுசுதலு பிரகதா ரெண்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஆந்திரா போய் அவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டி அந்த ஃபோக்லோர் யூனிவர்சிட்டி. கர்நாடகாவில் போய் நான் பேசியிருக்கேன். கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஃபோக்லோர் யூனிவர்சிட்டி நம்ம லயோலா கல்லூரியில விட பெருசு. ஒவ்வொரு துறைக்கும் தனித்தனியாக டிப்ளமோ படிக்கலாம், சர்டிஃபிகேட் படிக்கலாம், டிகிரி கோர்ஸ் படிக்கலாம், மாஸ்டர் டிகிரி படிக்கலாம், பிஹெச்டி படிக்கலாம், உடனே வேலையும் கூட. கர்நாடக மாநிலத்தில் வந்து ஃபோக்லோருக்கு அவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டி, அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து நம்ம லயோலாவில் பெர்ஃபார்ம் பண்ண வச்சேன். அவ்வளோ தூரம் அவங்க தன்னுடைய ஃபோக் ஃபார்மை, கம்யூனிகேஷன் ஸ்கில் த்ரூ ஃபோக் மீடியான்னு ஒரு சிலபஸை ஃப்ரேம் பண்ணி, பாடி லாங்குவேஜை தயார் பண்ணுறது, வாய்ஸ் மாடுலேஷன் தயார் பண்ணுறது எல்லாம் பண்ணுறாங்க. அனுபவம் கேர்னு ஒரு நடிகரோ, பிரகாஷ்ராஜ் ஒரு நடிகரோ, நாசரோ, இவங்கெல்லாம் அந்த மாதிரியான ஏகலவியா என்கிற ஸ்கூல்லேருந்து வந்தவங்க தான். கர்நாடகாவில் இருக்கிற ஏகலவியா ஸ்கூல் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க நாட்டுப்புற கலைகளில் தான் அந்த ஸ்கூலே நடக்குது. தமிழ்நாட்டில் அந்த மாதிரி கிடையாது. காரணம் என்னென்னா, இதை உணராதவர்கள் தான் நம்ம வந்து சந்திக்க வேண்டியதாக இருக்குது. இதை உணர்ந்து எமோஷ்னல் ஃபார்மெட்டுன்னு சொல்லுவாங்க, இஐ ஃபார்மெட்டு தான் இது. எமோஷ்னல் இன்டெலிஜென்சி இருக்கக்கூடிய ஒரே காம்பனண்ட் வந்து ஃபோக் மீடியா தான். செய்ய மாட்டுறாங்க. அதான் நம்மளை மாதிரி ஆட்கள் எடுத்து டாக்குமெண்ட் பண்ண அதனுடைய விளைவு தான் அது அழிஞ்சு போனதுக்கான காரணம்.
இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டப்பாங்குத்து இவ்வளோதான் நமக்கு தெரியும். அதை விட்டால் இந்த சாவு மயிலம் அடிக்கிறாங்க அதுக்கு தான் நமக்கு தெரியுமே தவிர மற்றபடி வந்து கரகாட்டமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்க பசங்களுக்கே கூட தெரிய மாட்டேங்குது. இங்கே பல லட்சம் பாடல்கள் பாடினாலும் ஒரே ஒரு பாட்டு வந்து ஃபோக்கில் இருக்கும்போது அவ்வளோ பெரிய ஃபேமஸ் ஆகுது. கழுகுமலை தெம்மாங்கையும் சோழமலை தெம்மாங்கையும் மிக்ஸ் பண்ணி தான் அந்த சொயையும் சொய் அப்படி ஒரு பாட்டு அந்த பொண்ணு பாடினான். பட் ஒரு ஃபோக்கு தானே எவ்வளோ ஃபேமஸ்ஸு. மகிழினியை தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. இங்கே ஒரு கிராமத்தில் பிறந்தவங்க நீங்கள் வந்து போய் சின்மை யாருன்னு கேளுங்க, பாடுகிற அவங்களுக்கு தெரியாது, வேறு மாதிரி வேணால் தெரியலாம் அவ்வளோதான். இல்லை உண்மையாக சொல்லணும்னா இப்போ சாதாரணமாக இப்போ வர பாடல்களை விட ஒரு டப்பாங்குத்து சாங் கேட்கும்போது நிச்சயமாக எழுந்து டான்ஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு உணர்வு வரும் எல்லாருக்குமே. ஆக்சுவலாக டப்பாங்குத்துங்கிறது நான் நரிக்குறவர்களுடைய கூத்து தான் அது. டப்பாங்குத்து நம்ம இவர் ஆடுறாரு பாருங்கள் பிரபுதேவா, அது அவர் ஆடுற கூத்துக்கு பேரே கொடுகட்டி கூத்து. அதாவது ஆந்திர மக்களும் தமிழக மக்களும் இணைந்து திருத்தணி பகுதிகளில் நிகழ்த்துகிற கூத்து தான் கொடுகட்டி. ஒரு மனிதன் ஆணாகவும் பெண்ணாகவும் ஆடுவான். ஓ, அதுதான் பிரபுதேவா ஆடுறார். ஏன்னா பிரபுதேவாவுடைய அப்பா அந்த பகுதியிலேருந்து வந்தவர், அந்த கிராமத்திலேருந்து வந்தவர். கொடுகட்டி கூத்து, அப்போ கொடுகட்டி கூத்து வடிவங்கள் தான் ஆடுறாருன்னு நம்மக்கிட்ட வந்து பெரிய ஆய்வே இருக்குது. இப்போ மொத்தம் எத்தனை நாட்டுப்புற கலைஞர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும்? நம்மளுடைய சர்வே பிரகாரம் 362,000 பேர் இருக்காங்க. எல்லாருக்குமே எப்படி அவங்களோட சூழ்நிலைகள் எப்படி? வாழ்வாதாரங்கிறது விவசாயம் சார்ந்து வாழக்கூடியவங்க அவங்க. 6 மாதம் விவசாயம்னா 6 மாதம் அவங்க வந்து இதுதான் பண்ணுவாங்க. அந்த 6 மாதம் அவங்க ஆடக்கூடிய ஆடல்கள் பாடல்கள், அவங்க போடக்கூடிய விஷயங்கள், அவங்க சொல்லக்கூடிய விஷயதானங்கள் எல்லாமே அவங்களுக்கான ஊதியத்தை கொடுத்துரும். இப்போ நீங்கள் தஞ்சாவூரில் விளைச்சல் நடந்துட்டாலே சிவகங்கை ராமநாதபுரம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய உடுக்கு பாட்டு கலைஞர்கள்னு சொல்லுவாங்க. உடுக்கு மட்டும் அடிச்சுக்கிட்டு சோறு வாங்கிட்டு போடுவாங்க. அவங்க எல்லாம் அங்கே போயிடுவாங்க தஞ்சாவூருக்கு. அங்கே போய் உடுக்கு பாட்டு அடித்து பாடுவாங்க. அப்போ பாடும்போது அவங்க வந்து ஆரியமாலா கூத்து நடத்துவாங்க. அந்த உடுக்கு பாட்டுக்கு வந்து ஏன் பாடுறாங்க அப்படின்னா, அந்த பகுதியில் கெடை போடுறது, வாத்து மேய்க்கிறவங்க எல்லாமே அங்கே இருப்பாங்க. தூங்கிடக்கூடாதுங்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட பெரிய ஒரு 40-50 பேருக்கு நில சுவாந்தார்களுக்கு சொந்தக்காரர் நிலங்கள் இருக்கும். அந்த கெடா போட்டிருக்கிற எல்லா மக்களும் வந்து உட்காந்து நைட்டு தூங்காமல் இருக்கிறதுக்கு இந்த ஆரியமாலா பாட்டு உடுக்க பாட்டு நடக்கும், கூத்து நடக்கும். கணியன் கூத்து, நார்த்தேவன் கூடிகாடு கூத்து இதெல்லாம் நடக்கும். இப்போ நார்த்தேவன் குடிகாடு கூத்து வந்து தஞ்சாவூரில் நடக்கும், திருவாரூரில் நடக்கும், அப்புறம் நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் நடக்கும், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடக்கும். இவங்க எல்லாமே நார்த்தேவன் குடிகாடு கூத்துன்னு ஒன்று ஆடுவாங்க. கணியன் கூத்துன்னு தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் ஆடுவாங்க. கூத்தையே 2 வகையாக பிரித்து, உயர்ந்தவர்களுக்கு ஒரு கூத்து வகை, தாழ்ந்தவர்களுக்கு ஒரு கூத்து வகைன்னு பிரித்தே ஆடுவாங்க. தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து கஞ்சி சோறு இதெல்லாம் வாங்கிக்கிடுவாங்க. உயர்ந்த குடியில் இருக்கிறவங்களுக்கு வந்து பணம் இதெல்லாம் வாங்கிட்டு போவாங்க. அவங்க கஞ்சியெலாம் வாங்க மாட்டாங்க. ஜாதிய பாகுமானங்கள் இருந்த மாதிரி கலைகளிலேயும் அப்படி இருந்திருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமாக கலைகள் மீட்டுருவாக்கம் செய்ய 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 அது சமநிலை சமநிலையை அடைகிறதுக்கு. இப்போ வந்து ஒரு கலைஞராக இருக்கும்போது அவருக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது அந்த அதை மெயின்டைன் பண்ணுறதாகட்டும்? பெரிய ஸ்ட்ரகிள் தான் அவங்களுக்கு. பார்த்தீங்கன்னா பரம்பரையாக ஆடக்கூடிய கலைஞர்கள், கரகம் ஒயில் ஆடக்கூடிய கரகம் ஆடக்கூடிய கலைஞர்கள், கோவில் திருவிழாக்கள் ஆடக்கூடிய கலைஞர்களுக்கு நிறைய சிரமங்களை உருவாக்கிட்டாங்க அரசாங்கமே. 10 மணிக்கு மேலே நடத்தக்கூடாது, விடிய விடிய நடத்தணும். அவங்க விடிய விடிய நடத்துகிறவங்களுக்கு விடிய விடிய நடத்தினா தான் மக்கள் பார்ப்பாங்க, காசு குத்துவாங்க, காசு கிடைக்கும். நீங்கள் பேசியிருக்கிற சம்பளமே 10,000 ரூபா இருக்கும், 20 கலைஞர்கள் வந்திருப்பாங்க. அப்போ அரசாங்கமே 10 மணிக்கு தடை போடுது. அப்போ போச்சா, கலைகள் போச்சா. அப்புறம் வந்து இப்போல்லாம் வந்து நவீன யுகம்ங்கிறதுனால ரெக்கார்ட் டான்ஸு, பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறது இந்த மாதிரியான ஈஸி ஆக்கிட்டாங்க. ஒரு ரெக்கார்டை போட வேண்டியது, ஆட வேண்டியது. ஆனால் இவங்க அப்படி இல்லை. கரகம் ஆடுறவங்க கண்ணில் வந்து ஊசி எடுப்பாங்க, கண்ணில் பணம் எடுப்பாங்க, ஏணி மேலே ஏறி ஆடுவாங்க. காவடி ஆடுறவங்க கழுத்தில் வச்சு காவடியை சுற்றுவாங்க. சலங்கை ஆட்டம் ஆடுறவங்க உடம்பு பூரா சலங்கை கட்டிக்கிட்டு ரித்தமிக்காக வந்து ஆடுவாங்க. தீப்பந்த ஆட்டம் சிலம்பம் ஆடுறவங்க உயிரை பணையம் வைத்து ஆடுவாங்க. நீங்கள் ரெக்கார்ட் டான்ஸ் உயிரை பணம் வச்சு ஆடுறாங்க, மற்றவங்க உயிருக்கு வேணால் பொறுப்பு இல்லாமல் இருக்குமே ஒழிய. காமமும் கொச்சையும் பரவி போடுற டான்ஸாக தான் போச்சு. இது அப்படி இல்லை, கலாச்சாரம் ததும்பாத நடனங்களாக இருந்தது. ஒரு காலகட்டங்களில் கரகமே முடு சேலை கட்டி ஆடினவங்க இந்த ரெக்கார்ட் டான்ஸை பார்த்துட்டு அவங்களும் இருக்க இருக்க இப்போ சேலையினுடைய அளவை குறைச்சிக்கிட்டாங்க, ட்ரெஸ்ஸினுடைய அளவை குறைச்சிக்கிட்டாங்க. உடனே என்ன பண்ணுறான், இது ஆபாச நடனம்னு சொல்லி பேன் பண்ணுறான். அப்போ இது எல்லாமே வந்து நாம தான் இந்த கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும். ஏன் கலாச்சாரம் பண்பாடுன்னு சொல்கிறேன்னா, இதில் வந்து ஒரு மூலிகை செடிகளை பற்றி பாடுவாங்க, கீரை வகைகளை பற்றி பாடுவாங்க,
எத்தனை வகையான கட்டிடங்கள் இருந்துச்சுன்னு பாடுவாங்க. மன்னர் மருது பாண்டியர் காளையர் கோயில் கட்டிய வரலாறை கொல்லங்குடி கருப்பாய் பாடுவாங்க. நீ எங்கே போய் கேட்குறது அதை? கல்லணை வந்து இன்றைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது. அது எதனால் கட்டப்பட்டதுன்னு ஒரு அம்மா பாடுது பூவந்தின்னு ஒரு ஊரில். அந்த அம்மாட்ட பாடணும் கேட்டாலே இன்றைக்கி இருக்கிற சிவில் இன்ஜினியர்லாம் இப்படிலாம் கட்டியிருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த அம்மா செத்து போச்சுன்னா நம்ம கட்டிடங்களை எப்படி தெரிஞ்சுக்கிறது? என்னென்ன விதை வகைகள் இருக்குது, அந்த விதை வகைகளை எப்படி சேகரிக்கிறதுன்னு சொல்லிக் கொடுக்குற ஒரு பாரம்பரிய பாடல் இருக்குது, விதை பாடல்கள். அந்த விதை பாடல்லாம் போச்சுன்னா நீங்கள் பீஸாவும் பருகிறது தான் சாப்பிடணும். அது சாப்பிட்றதுக்குமே கோதுமை. எவ்வளவு முற்றிய விதைகள், எவ்வளவு ஒரு சுரை கொடுக்கையில் விதைகளை பாதுகாக்கிற முறைகளை நம்ம மக்கள் மாதிரி நீங்கள் விதைகளை பாதுகாக்கிறது. இன்றைக்கும் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலுடைய அந்த பெரிய உச்சி கும்பத்தில் அந்த கட்டடத்து மேலே இருக்கக்கூடிய அந்த கலசத்தில் கிட்டத்தட்ட 200 ஊர்கள் சாப்பிட்ற நெல் இருக்குது. நெல்களை பாதுகாக்கிற இடம் தான் கலசம். நீங்கள் ஒவ்வொரு கோவில் கலசத்திலையும் இருக்கிற நெல்லை எடுத்தாலே ஒரு 10-20 வீடு வந்து சாப்பிடலாம், 100 கிராமங்கள் சாப்பிடலாம். இப்படியெல்லாம் விதைகளை பாதுகாத்துருக்காங்க. கர்ப்ப கிரகங்களுக்கு கீழே விதைகளை தான் வச்சு பாதுகாப்பாங்க. நீங்கள் மாளிகாபுர் படையெடுப்பில் வந்து படையெடுத்தது மட்டும்தான் பேசுகிறாங்க, ஆனால் மாளிகாபுர் படையெடுப்பின் போது அவன் வந்து தங்க வெள்ளிலாம் எடுத்துகிட்டு போகல, அவன் எடுத்துகிட்டு போனது விதைகளை தான். இவ்வளவு வெரைட்டியான விதைகள், வெவ்வேறு விதமான விதைகளை எடுத்துக்கொண்டு போய் தன் நாட்டில் பயிரிட்டுருக்கான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முருங்கை மரையை மிக ரொம்ப 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 ஃபேமஸ். இந்த முருங்கைக்கு அவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான ஆற்றல் இருக்குது. அனிமிக்குன்னு சொல்கிற ரத்த சோகையை போக்குன்னு சொல்கிறவனுக்கு கியூப நாட்டுக்காரனுக்கு தெரிஞ்சு, அங்கேருந்த ஃபெடல் காஸ்ட்ரோன்னு சொல்லக்கூடிய அந்த கம்யூனிஸ்ட் தலைவர் இங்கே வந்து கிட்டத்தட்ட முருங்கை விதைகளை வாங்கிட்டு போய் அங்கே நட்டுருக்கார். தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய விதைகளை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இதை ஒரு நாட்டுப்புற கலைஞர் வந்து பாடுறார், காஸ்ட்ரோ வந்து விதைகளை வாங்கிட்டு போனதை. அதனால தான் அந்த கலாச்சாரத்தை பாதுகாக்கிற ஒரு மனிதனாக நாம் இருப்போம், நம்மோட ஒரு பெரிய படையை உருவாக்கி கொள்வோம்னு வேலை செய்கிறோம். இது இந்த சமூகத்திற்கு செய்கிற நன்மை தானே. இப்போ வந்து நிறைய கலைகள் மறந்துக்கிட்டு வருது. ஸோ இதை வந்து எப்படி மீட்டெடுக்கலாம், மக்கள் மத்தியில் எப்படி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும்? குறிப்பாக ஒவ்வொரு உண்மையிலேயே தமிழ் கூறும் நல்லுலகில் தமிழ் குறித்து பேசுகிற மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் தமிழ்நாட்டில் உண்மையிலே பிறந்தவங்களாக இருந்தால் இந்த கலாச்சார கலைகளை பாதுகாக்கணும். ஒவ்வொரு வீட்டு அவங்க விசேஷங்களில் இந்த கலைக்குழுக்களை கூப்பிட்டு அவங்க எவ்வளவோ செலவழிக்கிறாங்க இல்லையா, அதில் ஏதாவது ஒரு அமௌண்ட்டை இவங்களுக்காக ஒதுக்கி ஒரு 10 கலைஞர்களுக்கு 5000 கொடுத்தாலே ஒரு ஆளுக்கு 500 சம்பளம் கிடச்சிடும். இதை ஒவ்வொரு தமிழனும் உணரணும். என் வீட்டு கல்யாணத்தில், உன் வீட்டு விசேஷத்தில் இதில் எல்லாமே நீங்கள் பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு அவங்களுக்கு வரணும். நீங்கள் ஒப்பாரி பாடக்கூடிய கலைஞர்களை கூப்பிட்றீங்க, பறை வாசிக்கிற கலைஞர்களை கூப்பிட்றீங்க, எல்லாமே வந்து ஒரு நல்ல விஷயம். இன்றைக்கி அது கூட இல்லை. இன்றைக்கி ஒரு வண்டி வச்சு அதில் பணத்தை தூக்கி கொண்டு எரிச்சிட்றானுங்க. ஆனால் அது ஒப்பாரி கலைஞர்கள் இருந்தால், நான் இறந்து கிடந்தேன்னா என்னை பற்றி பேசுபவர்கள் ஒப்பாரி கலைஞர்கள் தான். இப்போ எங்கள் அப்பா இறந்து போயிட்டாரு, கலைஞர்களை நாங்கள் கூப்பிட்டோம், அவங்க எங்கள் அப்பாவினுடைய வரலாறு பாடுறாங்க, அதுக்காக அவங்க எல்லார்ட்டையும் கலெக்ட் பண்ணுறாங்க, எவ்வளவு அவர் என்ன, அவர் எப்படிப்பட்டவர்னு. அப்போ ஒரு இறந்து போன மனிதனை எல்லோருக்கும் அறிமுகம் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தளத்தில் இருந்த ஒரு விஷயந்தான் ராஜ ஒப்பாரின்னு. அந்த ஒப்பாரி கலைஞர்களை இறந்து போன அன்னைக்கு கூப்பிட்டு பேசி பாட வச்சுருந்தீங்கன்னா அவனுக்கு கிடைக்கிற அந்த இரவு சம்பளம் ஒரு 500 அவன் குடும்பத்துக்கு சரியாக இருக்கும். உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு கூப்பிடுங்க. ஒன்று, தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்கிறதுக்கு இடமாக இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கூடங்களில் நீதி போதனை பிரிடு ஒன்று இருந்துச்சு, அதை எடுத்துட்டாங்க. அந்த நீதி போதனை பிரிடு மாதிரி நாட்டுப்புற கலைஞர்களை வைத்து அந்த குழந்தைங்களுக்கு மொழி வளர்த்தி சொல்லிக் கொடுங்க. இப்போ நான் அகரம் சூர்யா சாரோட சேர்ந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 பள்ளிக்கூடங்களில் குழந்தைங்களுடைய ரீடிங் ஸ்கில்லை வந்து ஆட்டக்கலைகள் வழியாக வளர்க்குறோம். ஆட்டக்கலைகள் உண்மையாக சொல்லிக் கொடுக்குறோம். இப்போ அறம் செய்ய விரும்பு, 60 சினம்னு சொல்லிக் கொடுக்குறத கரகத்தை வச்சுக்கிட்டு சொல்லிக் கொடுக்குறோம். இப்போ சொல்கிறாங்க, அது அப்படியே கரகம் வச்சு நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். அப்புறம் வந்து சாட்டை குச்சியை வச்சு சொல்லிக் கொடுக்குறோம். சாட்டை குச்சியை வச்சு சொல்லிக் கொடுக்கும்போது ஒரு கொன்றை வேந்தன் மாதிரி அகநானூறு புறநானூறு பாடல்களை எல்லாம் நாங்கள் எடுக்கிறோம். பாரதியாருடைய பாஞ்சாலி சபதத்தை வந்து நாங்கள் வந்து சொல்லிக் கொடுக்குறோம். தேவி திரௌபதி சொல்வாள், ஓம் தேவி பராசக்தி யானை உரைத்தேன்னு வந்து நம்ம வந்து சக்கை குச்சி ஆட்டமும் இருக்குது, அந்த ஆட்டத்தில் சொல்லிக் கொடுக்குறோம். ஏன்னா பாரதி அந்த ஓசையிலிருந்து தான் அதை போட்டான், டடுகு டிட்டுக்கு டில்டுகு டிட்டக்கு டடி டிட்டக்கு டி டக் செந்தமிழ்நாடனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாய் இது காதினிலே அப்படின்னு போட்டான். இப்போ இதன் வழியாக மாணவர்கள் படிக்கும்போது நம்ம அப்படி வந்து சொல்கிறோம். அப்புறம் அந்த பாடல்களை சொல்லிக் கொடுக்கும்போது ஒரு இங்கிலீஷ் பாடம் சொல்லிக் கொடுத்தா கூட தேர் ஈஸ் அ கோல்டன் டெம்பிள் பில்டிங் இஸ் பியூட்டிஃபுல்னா மனப்பாடம் ஆயிடுது அவனுக்கு. எவ்வளோ பெரிய மனப்பாட பாட்டையும் ஒயில் பாட்டில் நாங்கள் மனப்பாடம் பண்ண வைக்கிறோம். அப்போ பள்ளிக்கூடங்களில்
நாட்டுப்புற கலைஞர்களை கூப்பிட்டு அவனுடைய பாடி லாங்குவேஜ் உடல் மொழியை திருக்கூத்து சொல்லிக் கொடுத்தோம்னா உடல் மொழி வளருது, அவனுடைய வாய்ஸ் அதிகமாகுது. பப்பட் ஷோ, பொம்மலாட்டம், பழைய பொம்மைகளை வச்சு பொம்மைகளை வச்சு பப்பட் ஷோ வழியாக அவனுடைய மொழி திறனை வழங்க, அவனுடைய கூச்சத்தை உடைங்க, ஐஸ் பிரேக்கிங் சொல்லி எவ்வளோ வெளிநாட்டு கேம் நடத்துகிறோம். அதுக்கு பதிலாக நம்மளுடைய விளையாட்டுகள் கிளித்தட்டு, நம்முடைய விளையாட்டுகள் கிச்சு கிச்சு தாம்பாளம், நம்முடைய விளையாட்டுகள் பாண்டி, நம்முடைய விளையாட்டுகள் தொட்டு பிடிக்கிறது, நம்முடைய விளையாட்டுகள் நாண்டா குப்பண்டா நல்லமுத்து பேரண்டா வெள்ளி பெரம்பெடுத்து விளையாட வாரண்டா பூப்பறிக்க வருகிறோம் குளவலையா முந்திரிக்கா எவ்வளவு இருக்குது. நீ ரெயின் ரெயின் கோவேலிட்டில் ஜானி வான்சிப்ளேன்னு அவன் பாட்டை சொல்லி கொடுத்து மலையப்புறம் விரட்டி விட்டீங்க. அப்போ நம்முடைய பாரம்பரிய பாட்டில் எவ்வளோ இருக்குது, ஒரு குடம் தண்ணி ஊற்றி ஒரு பூ பூத்துச்சான், ரெண்டு குடம் தண்ணி ஊற்றி அப்படின்னு என்ன அர்த்தம், ஒரு குடம் ஊற்றினா ஒரு பூ பூக்கும், நீ நூறு குடம் ஊற்றினா உழைப்பு போட்டினா அவ்வளவு சம்பாதிக்கலான்னு அர்த்தம், உழைப்பை யார் சொல்லித்தர்றா. அப்போ இது எல்லாம் அவனுக்கு பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் மாணவர்களுக்கு பெரிய அளவில் இது பெரிய எக்ஸ்போஷர் கொடுக்கும். அவங்களுக்கு வீர விளையாட்டுகள் மார்ஷல் ஆர்ட் சிலம்பம் கற்றுக் கொடுங்க, மார்ஷல் ஆர்ட் சுருள் கத்தி சொல்லிக் கொடுங்க, மார்ஷல் ஆர்ட் கேளையும் வால் போர் வாலாட்டம் கற்றுக் கொடுங்க, நீங்கள் பசங்களுடைய வேறு லெவலில் ஆயிடுவானுங்க. இன்றைக்கி ஒவ்வொரு கல்லூரிகளுக்குள்ளேயும் போதை தான் அடிமையாக இருக்கான், அவனுக்கு நீங்கள் வந்து போர் வாலாட்டம் கற்றுக் கொடுங்க. கல்லூரி மாணவர்களுக்கு லேலவில் கலை இலக்கிய பிரிவின் வழியாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் நாங்கள் இந்த வகுப்பு தான் எடுக்கிறோம், சிலம்பம் எடுக்கிறோம், கத்தி எடுக்கிறோம், சுருள்வால் எடுக்கிறோம், கொடுவால் எடுக்கிறோம், வளரின்னு ஒரு ஆயுதம் எடுக்கிறோம். சார் இது யார் பயன்படுத்தினா, மருதுமாண்டியர் பயன்படுத்தினது, இது வீசினா உடனே திரும்பி வரும் பூமரங்கன்னு ஒரு ஆயுதம் இருக்குது, யார் எங்கே வீசணுமோ அங்கே வீச முடியும். பல்வேறு விதமான யுக்திகளை கொண்ட வீரக்கலைகள் தமிழ்நாட்டில் மட்டும் லட்சக்கணக்கான மனிதர்களை திரட்டியிருக்கு. இப்போ அதை வந்து நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்கலாம் கல்லூரிகளில். அரசினுடைய எல்லா திட்டங்களையும் இந்த நாட்டுப்புற கலைகளை வச்சு பிரச்சாரம் பண்ணுங்கள். எவ்வளவு திட்டங்கள், அரசோட திட்டங்கள், ஐஇசின்னு சொல்கிறீங்க, இன்ஃபர்மேஷன் எஜுகேஷன் கம்யூனிகேஷன், கோடி கோடியாக ஒதுக்குறீங்களே, அதை நீங்கள் ஒரு ப்ளஸ் ஒரு ஃப்ளெக்ஸ் போர்டு வைக்கிறீங்க, அல்லது ஒரு நோட்டீஸ் விட்றீங்க, பிட் நோட்டீஸ் கொடுக்குறீங்க, எழுத படிக்காத தெரிய தெரியாத ஜனங்கள் பிட் நோட்டீஸ் படிப்பாங்களா? திட்டம் யாருக்கு, உங்களுக்கா எனக்கா? திட்டம் கஷ்டப்படுற ஜனங்களுக்கு. கஷ்டப்படுற ஜனங்களுக்கு நீ நோட்டீஸ் கொடுத்தா எப்படி படிப்பான்? இப்போ கஷ்டப்படுற ஜனங்களுக்கு நீங்கள் வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் தானே பண்ண முடியும். அப்போ இந்த ஆட்டக்கலைகள் வழியாக சொல்லுங்கள், இதன் வழியாக இப்படி அரசாங்கம் பெரிய முயற்சி எடுத்து அரசு திட்டங்களில் பயன்படுத்தினா இந்து அறநிலையத்துறையினுடைய பொறுப்பில் இருக்கிற கோயில்கள் வந்து 42,827 கோயில்கள் இருக்குது. ஒவ்வொரு கோயில்லையும் நீ ஒவ்வொரு விசேஷம் நடத்துகிறீல, அந்த விசேஷத்திலேயே இந்த நாட்டுப்புற கலைகளை பயன்படுத்தக்கூடாது. அவ்வளோ செலவழிக்கிறீங்க அறநிலையத்துறை கோயிலில், அங்கே நீங்கள் பயன்படுத்துங்க, பயன்படுத்தி நாட்டுப்புற கலைகளுக்கு இருங்க. எவ்வளவு விஷயங்கள் இந்த நாட்டுப்புற கலைகளில் இருக்குது அதை சொல்லுங்கள். அப்படி இருந்தால் கண்டிப்பாக ஒவ்வொரு கலைஞனும் ஏதாவது ஒரு வகையில் பொருளாதார ரீதியாக தன்னிறைவு அடைவான். 360,000 பேருக்கு மேலே இருக்கிறவங்களுடைய ஓட்டு உங்களுக்கு அவசியம் அப்படின்னு நினச்சா இந்த கலைஞர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய திட்டங்களை ஏற்கனவே இருக்கிற டிபார்ட்மெண்ட் மூலமாக தீருங்க. ஒரு மண்டல அலுவலகத்துக்கு ஒரு அடிஷனல் டைரக்டர் இருக்கார், அவருக்கு கீழே 10 பேர் வேலை பார்க்குறான், டோட்டலாக சம்பளத்தை கூட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600,000 ரூபா வருது. இந்த 600,000 ரூபாயை இந்த அந்த ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு 600,000 ரூபாய் அந்த ஊரில் இருக்கிற கலைஞர்களுக்கு கொடுங்க, மக்கள்கிட்ட விழிப்புணர்வு கொடுப்பாங்க, டெங்கு விழிப்புணர்வு நடத்துங்க, மலேரியா கேச்சல் விழிப்புணர்வு நடத்துங்க, இளம்பிள்ளை வாதத்தை பற்றி சொல்லுங்கள், போலியோ சொட்டு மருந்து போடுங்கன்னு சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், எப்படியாவது இந்த மாதிரி வேலை செஞ்சாலே கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும். இதை சொன்னால் நம்மளை வந்து நக்சல் லைட் அப்படின்றான், அப்படி சொன்னால் நம்மளுக்கு வந்து பயங்கர கொலை மிரட்டல் விடுறான், நீ ஆன்டி இண்டியன்கிறாங்க. அதனால தான் ரொம்ப அரசுக்கு வந்து கம்ஃபர்ட் ஜோனில் இயங்கணும்னு நினைக்கிறாங்க, நமக்கு போதுமையா நம்ம வாழ்ந்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. மக்கள்னு உங்களுக்கு முன்னால் ஒருத்தர் இருக்கான், அவனை நீங்கள் கொடுக்குறீங்க. கலைமாமணி விருதுன்னு ஒரு வச்சுருக்கீங்க அரசாங்கம், அந்த கலைமாமணி விருதை முறையாக கொடுத்தாலே நாட்டுப்புற கலைஞர்கள் வாழ்வாங்க. வேண்டப்பட்டவங்களுக்கு கலைமாமணி விருது கொடுக்குறது சினிமா ஃபீல்டில் இருக்கிறோம். ஆமாம், அது பூரா சினிமாக்காரங்களுக்கு கொடுத்தாச்சு, கொடுத்த கலைமாணி விவரத்தை பறிக்கிறாங்க. பாருங்கள் இப்படியெல்லாம் இருந்தால் எப்படி நீங்கள் வந்து பண்ண முடியும்? பிக்பாஸ் வாய்ஸ் கொடுக்குறா கொடுக்குறா என்ன அப்படின்னு. ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, தூரமாக நிறுத்திட்டு நான் வந்துட்டு கேட்டேன் யாருன்னு ஒருத்தர், இந்த வாய்ஸ் வந்தாலும் என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணான்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஒரு அரியர் சூழலில் கொண்டு வந்து கரகங்கத்துக்கிட்டாங்க அரியர். அப்போ கம்யூனிகேஷன் ஃபீல்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே அந்த நாட்டுப்புற கலைகளில் இருக்கிறதுனால தான் நம்ம நாட்டுப்புற கலைகளை கற்றுக்கொடுக்கும். 200 பேரில் ஒருத்தவங்கள செய்கிறாங்க, அந்த நாட்டுப்புற கலைஞருடைய குடும்பம் 3 நாளைக்கு சந்தோஷமாக சாப்பிடுமா இல்லையா?
வேறு தமிழ் வாழ்கன்னு நம்ம இதில் எழுதி போட்டால் சரியாகுமா? க்ரியேட்டிவ் ரைட்டிங்கும் போடுறீங்க நீங்கள். க்ரியேட்டிவ் ரைட்டிங் எங்கேருந்து? ஒரு நாற்றுக்கு இன்னொரு நாற்றுக்கு இடையில 2 சென்டிமீட்டர் விடக்கூடிய அந்த மிகப்பெரிய கலாச்சாரம் யாருக்கிட்ட இருக்குது? பக்கத்தில் இருக்கிற மாநிலங்கள் எல்லாம் பெரிய யூனிவர்சிட்டி. இங்கே என்ன இருந்த யூனிவர்சிட்டியும் கூட யூனிவர்சிட்டியாக தஞ்சாவூர். இன்றைக்கி புதிய கல்வி பெரும் முறையில் ஒன்று வந்துச்சு. இது என்ன சொல்லுது? வியாபார நோக்கம் சொல்லுது. யாருக்கு பிரச்சனை? நமக்கு தான் பிரச்சனை. என்னோடய உடம்புல இருக்கிற செல் 6 மணி நேரம் உயிர் போட வச்சுக்கிற ஒரே சக்தி பறையங்கிற கருவிக்கிட்ட. ஜாதியும் மதமும் திட்டமிட்டவர்கள் செய்கிற சதி. நீங்களும் நானும் எந்த ஜாதியும் பார்க்க வந்தேன் இருக்கோம். ஏறமான்ட்டு நீங்கள் போய் 10 நிமிஷம் பேசி பாருங்கள். விச்சுவன் இஸ் பெஸ்ட்டு? தோல் கருவியா ஃபைபர் கருவியா? சாதம் போக கிடைக்காது. என்கிட்ட 600 பேர் லிஸ்ட்டு கடைமாமணி வாங்குற ஒரு கலைஞர் 10 ரூபாய் சாக கிடைக்கும்.